தலைப்புச் செய்திகள். 2023 புத்தாண்டில் நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளமும் பெருக வேண்டும். குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர்கள், முதலமைச்சர் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு இன்று முதல் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயம். விமான நிலையங்களில் விரிவான ஏற்பாடு. ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு திட்டம் இன்று நடைமுறைக்கு வருகிறது. 81 கோடி பயனாளிகளுக்கு உணவு தானியங்கள் வழங்க நடவடிக்கை. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஓய்வூதியம் 1500 ரூபாயாக உயர்வு, மாநில அரசு அறிவிப்பு. கொரோனாவுக்கு எதிரான போரில் சீனா தற்போது புதிய நிலையை எட்டியுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தகவல்.